திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் ராணுவத்தில் பயன்படுத்தும் ராக்கெட் லான்ச்சர் வெடிபொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் மண்ணில் புதைந்திருந்த அந்த வெடிபொருளை கைப்பற்றி பத்திரமாக எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலுக்காக வழங்கப்பட்ட விடுமுறைக்கு பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று மீண்டும் வகுப்புகள் தொடங்குகிறது. கொரோனா தொற்று காரணமாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. அடுத்த மாதம் 3ஆம் தேதி முதல் பொதுத் தேர்வு தொடங்க உள்ள நிலையில் தேர்தல் பணிகளுக்காக கடந்த 3ஆம் தேதி முதல் விடுமுறை அளிக்கப்பட்டது. அடுத்த வாரத்திலிருந்து செய்முறை தேர்வுகள் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாமக்கல் மாவட்டம் கொண்டிசெட்டிப்பட்டியில் கடத்தி செல்லப்பட்ட 125,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொண்டிசெட்டிப்பட்டியில் வாகன சோதனையில் ஈடுபட்ட அவர்கள் 75 கிலோ அளவிலான குட்கா புகையிலை பொருட்கள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கைப்பற்றினர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் காந்திதாம் கோவை ராஜ்கோட் இடையே இயக்கப்படும் வாராந்திர ரயில்களுக்கான கார் அட்டவணையை தெற்கு ரயில்வே மாற்றியமைத்துள்ளது. நாகர்கோவில் காந்திதாம் வாராந்திர சிறப்பு ரயில் நாகர்கோவிலிருந்து பிற்பகல் 2:45 புறப்பட்டு மறுநாள் நண்பகல் 12 மணிக்கு காந்திதாம் சென்றடையும். மறுமார்க்கத்திலிருந்து இந்த ரயில் காந்திதாமிலிருந்து காலை 10:45 புறப்பட்டு மறுநாள் காலை 6:30 நாகர்கோவில் வந்தடையும். கோவை ராஜ்கோட் வாராந்திர சிறப்பு ரயில் நள்ளிரவு 12:15 புறப்பட்டு மாலை 5:50 ராஜ்கோட் சென்றடையும். சத்தீஸ்கர் தலைநகர் ராய்ப்பூர் மாவட்டத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. வரும் 19ஆம் தேதி வரை இம்மாவட்டத்தில் முழு ஊரடங்கு நீடிக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருப்பதுடன் பிற மாவட்ட எல்லைகள் மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ பாஸ் இருந்தால் மட்டுமே அம்மாவட்டத்திற்குள் அனுமதி அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ராய்ப்பூர் மாவட்டத்தில் அரசு, தனியார் அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் விண்வெளித்துறையின் கீழ் இயங்கும் தேசிய வளிமண்டல ஆராய்ச்சி ஆய்வகம் ஜப்பானின் கியோட்டோவில் உள்ள கியோட்டோ பல்கலைக்கழக நீடித்த மனிதவள ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் விளக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தம் ஜப்பானின் ஷிகாராக்கியில் உள்ள வளிமண்டல ஆய்வுக்கு பயன்படுத்தப்படும் ராடார் சாதனங்களை இந்தியாவும் பயன்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும். வளிமண்டல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளை இரு நாடுகளும் பரஸ்பரம் பகிர்ந்து கொள்ளவும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கிறது.